நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது மேலும் புயலாக வலுவடைந்து இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டரை மணி அளவில் குமரிக்கடல் பகுதியில் கன்னியாகுமரியிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது வங்கதேசம் தந்த ஒக்கி என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவுகளை நோக்கி நகரக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் தென்தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரி மாவட்டம் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவே மீனவர்கள் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் கடலுக்குள் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னையை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மழை பெய்யக்கூடும்